மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளிவர் இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில். குக்கு வித் கோமாளி சீசன் 4 ஜனவரி 28 முதல் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 உங்கள் விஜயில். சிறகடிக்க ஆசை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளிவர் இரவு 9:30 உங்கள் விஜயில். இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி இது வந்து அசீம் ஆதரவாளர்கள், இந்த சைடு விக்ரம் ஆதரவாளர்கள். சமீபத்துல கூட நான் ட்விட்டர்ல பார்த்தேன், இப்ப இருந்து விக்ரமா வந்து அவதூறா திட்டுற பேர்ல பூமர் விக்ரம். எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா எனக்கும் விக்ரமனுக்கும் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற டாஸ்க்ல தான் எனக்கும் விக்ரமுக்கும் கருத்து முரண்பாடே தவிர, அப்படி இருக்கும் போது எனக்கும் அவருக்கும் சித்தாந்தம் சார்பில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இது ப்ராப்பரா பாசிட்டிவா பேசினா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா டாக்ஸிக்னஸ் தேவையில்லைங்க. ஷோ அது முடிஞ்சாச்சு, டைட்டிலும் மீட் பண்ணியாச்சு, கப்பும் வாங்கியாச்சு. எதுக்கு ஆப்போசிட் பர்சனை பத்தி பேசி அவங்க மனசை காயப்படுத்தணும்? ஒரு தாய் வைத்து பிள்ளைங்களான இவங்களுக்குள்ளே ஒரு சில வீட்டுல முரண்பாடு மனஸ்தாபம்லாம் வரும்போது, பிக் பாஸ் வீட்டுல இருக்க எல்லாருமே கண்டஸ்டன்ட்ஸ் தானே, அந்த வீட்டுல நான் உரிமை கொண்டாட வரல, லவ் பண்றதுக்கு வரல, நீ நல்லா பண்றேன்னு உன்னை பத்தி போடுறதுக்கு வரல, அப்படி பார்த்தா நான் அந்த கப்பை வந்து பிச்சு பிச்சு உடச்சு உடச்சு கொடுத்தா கூட அந்த கப்புல வந்து ஒண்ணுமே இருக்காது, பிகாஸ் அத்தனை கோடி பேர் எனக்கா பியூரோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கப்பை நான் வாங்கும் போதே சொன்னது, இது என்னுடைய தமிழ் மக்களுக்கும் என்னையும் எனக்கு பிக் பாஸ் இன்னும் ஓட்டு போட்ட எனக்கு தமிழ் பெருமொழி மக்களுக்கு தான் சொன்னோம், ஏன்னா அவங்கன்னா நான் இல்லை. சதாம் வந்து வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு விஷயம் எல்லாமே முடிச்சாச்சா இடிச்சாச்சா ஏதோ சொல்லும் போது அது வேற வேற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணாங்கல்ல, ஏதோ விக்ரமனுக்கு அகைன்ஸ்டா ஏதோ ஒரு. ஆமாங்க, ஆக்சுவலா என்னாச்சுலாம், நான் இருக்கிறது எக்மோர் புதுப்பேட்டையில். ஓகேங்களா, எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல பழைய ஹவுசிங் போர்டு, அதாவது 1974 தலைவர் கலைஞர் பீரியட்ல வந்து அந்த ஹவுசிங் போர்டுலாம் கட்டினாங்க. அந்த ஹவுசிங் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் 40 மேல ஆகுதுல, அதுல கிராக் எல்லாம் வெட்டுருந்துச்சு, அதை ஃபுல்லா இடிச்சு தரமட்டமாக்கிட்டு புதுசா வந்து போர்ட்ஸ் கட்டுறாங்க. அப்ப நான் அந்த பிக் பாஸ் வீட்டுல வரும்போது அது இடிக்கிறதுக்கான பேஸ்மெண்ட் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்து நான் சதாம் பேக்கேன் மச்சான் என்னடா ஆப்போசிட்ல எல்லாமே இடிச்சாச்சான்னு நான் கேட்டது, எங்க வீட்டுக்கு ஆபீஸ்ல ஹவுசிங் காலனிஸ் இருக்கும் ஃபுல்லா, அந்த ஹவுசிங் காலனிஸ் 40 லேட் ஆனதுனால அதை இடிச்சு அது இடிக்க போனாங்க. அததான் நான் சதாம்ட்ட கேட்டேன், மச்சான் என்னடா ஆப்போசிட்ல எல்லாமே இடிச்சாச்சான்னு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வந்தன போட்டு நான் ஏதோ விக்ரம் தான் ஆப்போசிட் நான் சொல்ற மாதிரியும் வீட்டுக்கு எதிரில அப்படின்றத நான் நண்பர் விக்ரமனை சித்தரிக்க மாதிரி இருக்கு. ஆனா பாவீங்களா எப்படிலாம் யோசிக்கிறாங்க. இன்னொன்னு, நான் ஒரு டி ஷர்ட் ஒன்று போட்டிருப்பேன், ஆர்மி ஏஆர்எம், எனக்கு டி ஷர்ட் ரொம்ப பிடிக்கும், ஹுட்டி இப்ப கூட பாருங்க ஹுட்டிஸ் தான் போட்டிருக்கேன். அப்போ போட்டோன்னு அசீம் ஒரு வாட்டி சண்டை பிடிக்கணும், இந்த ஆர்மி டிஷர்ட் தான் போடுறாரு, இதுல ஏதோ கோடு போட்டுருக்கேன், பண்றேன்னு படத்துக்கு டீ கோடிங் பண்ணுறானா, இந்த டிஷர்ட்டுக்கெல்லாம் டீ கோடிங் பண்ணிட்டாங்க, சிரிப்பு தான் வருது, என்னடா இப்பெல்லாம் யோசிக்கிறீங்களா, பரவாயில்ல அப்பமா நான் அவங்களை யோசிக்கிறாலும் மூளையை செயல்படுத்துங்க, அவர் டூலா இருக்குன்னு நினைக்கும்போது சூப்பர். இப்ப அங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 105 இருக்கும் போது நம்ம பாக்குறது என்னமோ டெய்லி ஒரு 1 ஷோ, 1.5 ஷோ அப்படிதான் இருக்கும். அன்சீன் பாக்குறவங்களுக்கு வந்து மேபி அவங்களோட ரியாலிஸ்டிக்கா என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த ஒரு 1 வந்துட்டு ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் சில அந்த நேரம் மாறினதுக்கு அப்புறம் நம்ம ஜாலியா பேசிட்டு நார்மலைஸ் ஆயிருப்போம், அதெல்லாம் கூட ஆடியன்ஸ் வந்து இன்னுமே அதை நோட்டீஸ் பண்ணாம இன்னும் அந்த ஒரு கான்ஃபிளிக், ஓகே நான் வந்து விக்ரமன் கட்சி, நான் வந்து அசீம் கட்சி, நான் வந்து ஷிவின் கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பிரிஞ்சு இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? ஓகே, சோ இப்போ 1 ஷோ வந்து இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்லயும் 1 தான் ஷோ போச்சு, இந்த சீசன்ல மட்டும் 24/7 போட்டு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க, 1 காமிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரூம்ல இப்ப நானே ஏரிக்கே விக்ரம் நான் ஒரு விஷயம் பேசியிருக்கேன்னா, இந்த ரூம்ல இருக்க 3 பேருக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இது பக்கத்து ரூம்ல போனதுக்கு அப்புறம் நான் என்ன பேசுறேன்றது விக்ரமுக்கும் தெரியாது, ஏரிக்கைக்கும் தெரியாது. ஆனா 24/7 பாக்குற மக்களுக்கு தெரியும், பக்கத்து ரூம்ல போனா என்ன பேசுறான், அந்த ரூம்ல போய் என்னத்தை பழகுறான் பேசுறது அவங்களுக்கு தெரியும். அப்ப 24/7 பாக்குற மக்களுக்கு கிளியராவே தெரியும் இந்த சண்டை ஏன் வந்துச்சு, அசீம் பட்ட இந்த கோபம் எதனால இந்த கோபப்பட்டார் அப்படின்றது யாருக்கு தெரியுதுன்னா 24/7 பாக்குற மக்களுக்கு தெரியுது. அப்படி தெரிஞ்சும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி இது வந்து அசீம் ஆதரவாளர்கள், இந்த சைடு விக்ரம் ஆதரவாளர்கள். ஆனா சமீபத்துல கூட நான் ட்விட்டர்ல பார்த்தேன், இப்ப இருந்து விக்ரமா வந்து அவதூறா திட்டுற பேர்ல பூமர் விக்ரம். எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா எனக்கும் விக்ரமனுக்கும் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற டாஸ்க்ல தான் எனக்கும் விக்ரமுக்கும் கருத்து முரண்பாடே தவிர, அவர் ஏற்றுக்கக்கூடிய கொள்கைக்கும் நான் ஏற்றுக்கூடிய கொள்கைக்கும் எந்த கருத்து வேறுபாடுமே கிடையாது. நான் வந்து பியூர் திராவிட கொள்கையுடையன, அவரும் பாத்தீங்கன்னா அந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர் தான் அவரும், நான் சொல்ல கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும் போது எனக்கும் அவருக்கும் சித்தாந்தம் சார்பில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள நாங்க எப்பவுமே நானும் விக்ரமனும் வெளியில் இருக்க விஷயத்த பேசி சண்டை வந்ததே கிடையாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் வெளியில் இருக்க விஷயத்த பேச மாட்டோம், அதிகபட்சம் அந்த வீட்டுல டாஸ்க் ரிலேட்டடா, அந்த டாஸ்க்னால ஏன் சண்டை வருது, இதனாலதான் எங்களுக்குள்ள சண்டை,
அதனால பிக் பாஸ் கேம்குள்ளே நாங்கள் விட்டாச்சு. அதையும் வெளியே வந்து இப்படி வந்து என்ன வந்து ஹாப்பி ஆகணுன்றதுக்காக ஒரு சில மக்கள் அவரை திட்டுறதும், அவரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக ஒரு சில மக்கள் என்ன திட்டுறதும், இந்த விஷயம்லாம் தவிர்த்துக்கிட்டு அவங்கவுங்க விஷயத்த வந்து ப்ராப்பராக பாசிட்டிவாக பேசினா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டாக்ஸிக்னஸ் தேவையில்லைங்க. ஷோ அது முடிஞ்சாச்சு, டைட்டிலும் வின் பண்ணியாச்சு, கப்பும் வாங்கியாச்சு. எதுக்கு ஆப்போசிட் பர்சனை பத்தி பேசி அவங்க மனசை காயப்படுத்தணும்? இதெல்லாம் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சுய விளம்பரத்துக்காக அப்படி பேசினாலாவது நம்ம வந்து வெளியே தெரிய மாட்டோமா அப்படின்றத ஒரு சில நபர்கள், நான் எல்லாரையும் சொல்லவே மாட்டேன், ரொம்ப போர் சில நபர்கள் அப்படி பேசி அது மூலியமா தனக்கு ஆதாயம் ஆதாயம் என்ன ஆதாயம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதை தவிர்த்து அது வீட்டிலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வீட்லயே வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போது ஒரு சில பேர் வந்து விக்ரமனுக்கு ஆதரவா பேசுறதும், ஒரு சில பேர் உங்களுக்கு பேசுறதும், அந்த அது வீட்டுக்குள்ளேயே அதை நீங்க ஃபீல் பண்ணீங்களா? இப்போ நீங்க பிக் பாஸ் வீடு கேக்குறீங்க, சப்போஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பசங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க, நாலஞ்சு ஆம்பளைங்க இருக்காங்க இல்ல மூணு நாலு பொம்பளைங்க இருக்காங்க அப்படின்னா, நான் சொல்றது எல்லா வீட்லயும் ஒரு சில வீட்டுல, அப்போ இந்த அண்ணனையும் தம்பியும் சப்போர்ட் பண்றது பர்டிகுலர் கும்பல் இருக்கும், இந்த அண்ணனையும் தம்பியும் சப்போர்ட் பண்றதுக்கு அப்பா சப்போர்ட் பண்ணுவாரு, இந்த சைடு அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு தாய் வைத்து பிள்ளைங்களான இவங்களுக்குள்ளேயே ஒரு சில வீட்டுல முரண்பாடு மனஸ்தாபங்கள்லாம் வரும்போது பிக் பாஸ் வீட்டுல இருக்க எல்லாருமே கண்டஸ்டன்ட்ஸ் தானே, அந்த வீட்டுல நான் உரிமை கொண்டாட வரல, லவ் பண்றதுக்கு வரல, நீ நல்லா பண்றேன்னு உன்னை பத்தி புகழ்றதுக்கு வரல, அண்ணன் தம்பி பாசுக்கா வரல, அந்த வீட்டுக்குள்ள வர முன்னாடி நீ யாரும் நான் யாரும், அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நீ கண்டஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள எந்த பாசபந்தத்துக்கும் இடமே கிடையாது. அவங்க வந்து ஓகேப்பா நம்ம வந்து இன்னார் வந்து கமல் சார் வந்து திட்டமாட்டாரு, அப்ப இவங்களோட நம்ம ஃபேவரா இருந்தா நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சேஃப் கேம் உள்ள ஆனவங்க தான் நிறைய பேர். அதுல குறிப்பா நான் சொன்ன விஜய் மகேஸ்வரி எல்லாம் பாத்தீங்கன்னா பியூர் சேஃப் கேம், அவங்களாம் அவங்க விளையாண்ட கார்டு ரொம்ப சேஃபான கார்டு. ஆனா சிவன் அப்படி விளையாடி இருக்க மாட்டாங்க கார்டு, சிவன் விளையாடின கார்டு வந்து சரினா சரி தவறுனா தவறு. ஆனா நான் மகேஸ்வரி குறிப்பா நான் ஏன் சொல்றேன்னா, நான் நேர்ல பார்த்தனால சொல்றேன், அதே மகேஸ்வரி எலிமினேட் ஆகி திருப்பி வீட்டுக்குள்ள வரும்போது இந்த சாரி கேட்டாங்க கமல் சார் இப்போ சொல்லி சாரி கேட்டாங்க, சாரி அசின் நான் உங்களை நான் இப்பெல்லாம் பேசியிருக்கேன் ஜாஸ்தியா சண்டை பிடிச்சிருக்கோம் நான் உங்களோட நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும் விரும்புறேன் அப்படின்னு மகேஸ்வரி ரீஎன்ட்ரி கொடுத்தப்ப சாரி கேட்டாங்க. ஆனா அதே மகேஸ்வரி தான் இப்ப இதுக்கு முன்னாடி வேற ஒரு இன்டர்வியூல வந்து சேம் இதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒரு நம்பர் சொன்னாரு, அவர் வந்து ட்விட்டர்ல தப்பா போட்டிருக்காங்க. அப்ப என்னடானா அவங்க வீட்டுக்குள்ள என்னென்ன அவங்க திங்க் பண்ணிருக்காங்க, நம்ம இந்த நபர் விக்ரமனுக்கு ஆதரவா இருந்துச்சுன்னா அப்ப கமல் சார் வந்து விக்ரமன் இந்த விஷயத்தையும் அவர் திட்டமாட்டாரு, சோ நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும். அப்படி இல்லை, அதே விக்ரமன் அவரையும் சம்டைம்ஸ் கமல் சாரே சொல்றாரு, இல்ல விக்ரமன் இந்த விஷயத்த நீங்க திருத்தி இருக்கலாம், இந்த விஷயத்த நீ செய்ய வேணான்னு. அப்ப கமல் சார் எல்லாத்தையும் நீதமா தான் செயல்படுறாரு, எனக்கும் விக்ரமனுக்கும் எந்த சண்டையுமே கிடையாது. ஆனா என்னையும் விக்ரமனையும் தப்பா புரிஞ்சுட்டு எல்லாருமே நாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு நினைச்சிட்டு, அதான் இப்ப எனக்கு என்னன்னா அதுதான் உண்மை நிலவரம் தெரியும், விக்ரமனும் நீங்களும் அப்படின்னும் போது நண்பர்கள் தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து ஒரு விஷயமா நம்ம ஒரு கால் பண்ணி பேசிடலாம். ஹலோ சகா. ஹலோ சகா, வணக்கம். விக்ரமன் பேசுறேன். அசீம் பேசுறேன். வணக்கம் அசீம், சொல்லுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? போன் அடிச்சு அப்பது கூட போன் எடுக்கல. சூப்பர் விக்ரம், நான் இன்டர்வியூல இருக்கேன் இந்த கலாட்டால, நம்ம இன்டர்வியூ நம்ம ஆஷிக் தான் எடுக்கிறாப்ல, நான் தான் கேக்குறாள் என்னங்க ரெண்டு தரம் நான் சொன்னீங்க, அவரு என்னை பத்தி எதுவுமே தப்பா பேசிருக்க மாட்டாரு வெளியே, நானும் அவரை பத்தி தப்பா பேசலங்க. அது ஏதோ ஒரு சில நபர்கள் வந்து வேணுங்கிற விதமா பண்றதுக்காக பண்றாங்க, எங்க ரெண்டு பேருக்குள்ள கோட்பாட்டில ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படியாங்க, இது எங்களுக்கு தெரியும், ஆனா வந்து தேவையில்லாம ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, ஸோ நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டீங்கன்னா ஒரு நல்ல முடிவு வரும்னு. நாங்க ரெண்டு பேரும் இந்த விரோதிகளாக சாப்பிட முடியாது, அவரும் நானும் வீட்டுக்குள்ள இருக்க டாஸ்க்கு தான் அவ்வளவு விஷயம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். அதான் ஆஷிக் உங்களுக்கு ஃபோன் போட்டார். எப்படி இருக்கு விக்ரமன், எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? நல்லா இருக்கு. ஆல் குடா. ஹலோ, ஓகே ஓகே விக்ரமன், ஓகே விக்ரமன், தேங்க்யூ விக்ரமன், சந்திப்போம், ஓகே பை பை. அதுதாங்க, இதுதான் விஷயம். அது வெளிமக்கள் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவரும் நான் ஏதோ சண்டைகள் விரோதிகள் நினைச்சிட்டு இருக்காங்க, இவ பாத்துட்டீங்களா? அதனால இந்த ரூமர்ஸ் இதெல்லாம் எப்படின்னா, அதான் சொல்றேன், இன்னொருத்தங்க மேல இருக்க விசுவாசத்தை காட்டுறதுக்காக எதிர்த்தரப்புனர் நீங்க என்னைக்குமே வந்து தப்பான வகையில அப்படி பேசக்கூடாது. இல்ல எனக்கு என்னன்னா பர்சனலாவே ரெண்டு பேருமே தெரியும்ன்றதுனால ரெண்டு பேருமே ஜெனியூனான ஆட்கள். அது மட்டும் இல்லாம நீங்க எப்படின்னா உங்கள்கிட்ட பிடிச்சதே எனக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப பிடிக்கும், நான் அப்போருந்தே சொல்லுவேன். அது வந்து மக்கள் வந்து என்ன எடுத்துக்கிட்டாங்க, அது ஆட்டிடியூடுன்னு எடுத்துக்கிட்டாங்க, அதுதான் இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான்.
விக்ரமன் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பாணியில இருப்பா அப்படி. ஸோ எனக்கு வந்து என்னன்னா ரெண்டு பேருமே இப்படி ஒரு சகாப்தமான ஒரு இடத்துல ஒரு டிபேட்டா ஓகே அசீம் விக்ரமன் அனுப்பவும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு எனக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரம் த ஹார்ட் ஐம் சேயிங் அந்த வின் பண்ண இது வந்து ரொம்பவே சந்தோஷம். தான் மட்டும் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் பயன்படுறது இல்லாமல் அது மக்களுக்கும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். தேங்க்யூ சார். அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன், அந்த வீட்டில் 106 நாள் இருந்த தினமும் நான் தான், விளையாண்ட தினமும் நான் தான், ஆனால் கப்பு வந்து எனக்கு இல்லை. இன்னைக்கு வின் பண்ண வச்ச ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் அந்த கப்பு சாரும். அப்படி பார்த்தா நான் அந்த கப்பை வந்து பிச்சு பிச்சு உடச்சு உடச்சு கொடுத்தா கூட அந்த கப்பில் வந்து ஒன்றுமே இருக்காது. பிகாஸ் அத்தனை கோடி பேர் எனக்கா பியூரா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கப்பை நான் வாங்கும் போதே சொன்னது இது என்னுடைய தமிழ் மக்களுக்கும் என்னையும் எனக்கு பிக் பாஸ் ஒன்று ஓட்டு போட்ட என் தமிழ் பெருங்குடி மக்களுக்கு தான் சொன்னோம், ஏன்னா அவங்க இல்லைனா நான் இல்லை. ஸோ அப்படி இருக்கும் போது என்னுடைய தாட் மென்டாலிட்டி என்னன்னா கிவிங் பேக் டு த சொசைட்டி. நான் வின் பண்ண அந்த 50 லட்ச ரூபாயில் 25 லட்ச ரூபாய் கொரோனாவால் பெற்றோர்கள் அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு செலவுக்கு நான் தரணுன்றது அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றிட்டேன். இன்னும் நான் அந்த கேஷ் வந்ததுக்கப்புறம் அது ப்ராப்பர் ஓப்பன் அக்கௌண்ட் போட அதை நிறைவேற்றேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இல்லை. அதுதான் ஏன்னா இப்போ வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 TV ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறோம், அதுக்கப்புறம் இப்போ அசீம் அவங்களோட க்ரோத் பார்க்கவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும்னா ஒரு விஷயத்த நம்பி உழைச்சிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக நம்ம டெஃபினட்டாக கிடைக்குங்க. ஒரு 2 விஷயங்க, ஒன்று அயராத உழைப்பு, இன்னொன்று இறைவன் மேலே நம்பிக்கை. இந்த ரெண்டும் நீங்கள் இருக்கணும். நீங்கள் யாரை நம்புறீங்களோ இல்லையா ஒன்னையும் நீங்கள் நம்பணும். இஃப் ஐ டோன்ட் பிலீவ் இன் மை செல்ஃப் தென் ஹவு டு ஐ எக்ஸ்பெக்ட் அதர் பீப்புள் டு ட்ரஸ்ட் மீ. நான் என்னை நம்பினா தான் நீங்கள் என்னை நம்புவீங்க. ஆச்சு நான் கான்ஃபிடென்டாக ஒரு ஷர்ட்டு டிஷர்ட்டு ஷூ ஜீன்ஸ் போட்டால் தான் எனக்கு கான்ஃபிடண்டாக இருக்கும் நான் நம்புறேன்னா எனக்கு அது கான்ஃபிடன்ஸ் தருதுன்னு நினைக்கும்போது உங்களுக்கு அது கான்ஃபிடன்ஸ் தரும். ஏன்னா நான் என்னையை நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன்றதை பொறுத்து தான் மற்றவங்க என்னை எப்படி வேல்யூ பண்ணுறாங்கன்ற டிட்டர்மினேஷன் வரும். அந்த வகையில் நான் எந்த விடத்துலையுமே என்னை நான் விட்டு கொடுக்க நான் நினைக்கவே இல்லை. என்னை நான் விட்டு கொடுக்கலன்னா தான் மக்கள் என்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதில் நான் உறுதியாக இருந்தேன், இப்பவும் உறுதியாக இருக்கேன். சூப்பர். அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் அடிச்சு நொறுக்கணும் அப்படின்றது ஆசை வச்சுக்கோங்க. வேற ஏதாவது தமிழ் மக்களுக்கு ஸ்பெஷலா வந்துட்டு சொல்லணும் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது? அதான் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், இன்னைக்கு நான் இந்த சீட்ல வந்து ஆஷிக் என்ன இன்டர்வியூ எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு காலத்துல நானும் இன்னொருத்தவங்க இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி தான் இருந்திருக்கேன். இன்டர்வியூ எடுக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுற விஷயன்றது எனக்கு தெரியும். பிகாஸ் எல்லாரும் ஈஸியாக சொல்லுவாங்க டே இன்டர்வியூ தானே அப்படின்னு இல்லை, ஒரு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது கஷ்டம். அப்படி பார்த்தா நானும் வந்து இன்னைக்கு வந்து ஆஷிக் என்ற நண்பர் அவர் கூட நான் இன்டர்வியூவில் உட்காந்துருக்கேன்னு நினைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து நான் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ சொல்கிறேன் தான், இப்போவும் என்னுடைய மக்கள் என் தமிழ் பெருங்குடி மக்கள் நான் நம்பின மக்கள் என்னை கைவிடலை. ஒரு ஒரு விஷயத்துலையும் நான் சிங்கிள்ஸ் பண்ணும்போதும் சரி ஒரு சேனலில் ஆங்கராக இருக்கும்போதும் சரி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க. அந்த அந்த சப்போர்ட்டோட முழு வடிவம் தான் பிக் பாஸ் சீசன் 6 என்னை நீங்கள் வின் பண்ணும்போது நீங்கள் எனக்கான போட்ட வாக்குகள் அந்த விகிதத்தை பார்த்தாலே தெரியுது என் மேலே எந்த அளவு பேர் அன்பு வச்சுருக்கீங்கன்னு. ஸோ இந்த அன்பு நான் அடுத்தடுத்து பண்ணுற எல்லா விஷயங்களையும் தொடரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி என்னுடைய டேக்லைன் எப்போவுமே கிவிங் பேக் டு த சொசைட்டி, எனக்கு கொடுத்த மக்களுக்கு திருப்பி கொடுக்க வேணும் அப்படின்றதான் என்னுடையது. அது நான் அந்த பிக் பாஸை மட்டும் இல்லை இதுக்கு அடுத்தடுத்து என் பயணங்களில் வந்து நான் பணம் பண்ணுறேன், அப்புறம் வந்து வேறு நான் இந்த விஷயங்களை பண்ணால் கூட சரி எனக்கு வரதுல ஒரு பெரும்பங்கு என் மக்களுக்கு நான் கொடுக்கணும். அதான் என்னுடைய பேசிக் ஆசை. அதை வந்து இன்னொருத்தவங்களும் செய்யணும் அப்படின்றதுக்கு தான் நான் அந்த பணத்தை நான் மக்கள் கொடுக்குறேன்றதை பிக் பாஸ் மீடியாலேயே சொன்னேன். அதனால கிவிங் பேக் டு சொசைட்டி அப்படின்றதான் என் இது. ஸோ எனக்காக ஓட்டு போட்டு என்னை நீ பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அசீமா ஆக்குன என்னுடைய தமிழ் மக்களுக்கு மிக்க நன்றிகள். சூப்பர். தேங்க்யூ 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 வாஷிக் தேங்க்யூ வாஷிக் தேங்க்யூ லவ்லி தேங்க்யூ வாஷிக் தேங்க்யூ. மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 திங்கள் 1 வெள்ளி வர 10 மணிக்கு உங்கள் விஜயில். குக்கு வித் கோமாளி சீசன் 4 ஜனவரி 28 சனி மற்றும் ஞாயிறு 9:30 உங்கள் விஜயில். சிறகடிக்க ஆசை ஜனவரி 23 திங்கள் 1 வெள்ளி வர 9:30 உங்கள் விஜயில்.